கொரியன் படங்கள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த படத்தை பாருன்னு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன பார்க்கும் எனக்கு எல்லாம் தெரியும். அந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது ஃபேமிலியா பார்க்கவே முடியாது. அண்ட் அது இல்லாம கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். இவ்வளவு கொடூரமான பார்க்கற அளவுக்கு சக்தி இல்லப்பானா இந்த படத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, இல்ல வில்லன் பழி வாங்கறதுக்காக பண்ண வேலை இருக்குது, இல்ல நீயே இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர்ற இப்படிதான் ஃபீல் ஆகும். ஏன்டா இவ்வளவு பைத்தியார்த்தனமா பண்ணன்ற மாதிரிதான் தோணும். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறான். எவ்வளவு தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோ வாழ முடியல. கிட்டத்தட்ட 15 வருஷம் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் வெளியே போட அயோக்கிய ராஸ்கன்னு விட்டுறான். என்னையாண்டா அழைச்சி வச்ச இவ்வளவு வருஷமா என் லைஃபே போச்சுரா முயல, அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுப்பேன் வில்லனை தேடி ஹீரோ போறா அப்படி. அதுதான் இந்த படத்துடைய கதை. படத்தோட பேரு ஓல்டு பாய். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த படம் பார்த்து முடிச்சதும் ரெண்டு டைப் ஆஃப் ஆளுங்க இருப்பாங்க. ஒண்ணு, இந்த படம் முடிக்கும் போது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா, இன்னொரு டைப் இந்த மாதிரி கொடூரமா பழி வாங்குற படங்களை தேடி பார்ப்பாங்க. அப்படி நீங்க பாக்கணும்னா நோ மெர்சின்ற ஒரு படம் இருக்குது. மலையாளத்துல இரட்டான்ற படமும் இதே மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் இருக்கும். சோ அந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குது, அதுவும் ஒன்னு ட்ரை பண்ணுங்க. இந்த படம் முடியும் போது அந்த வில்லனை